சரி கவனியா, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் அப் சோப்பர். சோப்பர் அப்படின்னாலே ஃபிக்ஸ்டு டிசியை வேரியபிள் டிசியாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ நார்மலாக ரெக்டிஃபையர் இருந்தால் ஒரு ஃபிக்ஸ்டு டிசி தான் இருக்கும், அவுட்புட்டும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த சோப்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சோப்பர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டிசியை வேரியபிள் டிசியாக மாற்றக்கூடிய ஒன்று. இது வந்து ஸ்டெப் அப் சோப்பர், அதாவது இன்புட் வோல்டேஜை விட அதிகப்படியான வோல்டேஜ் அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ அதைத்தான் ஸ்டெப் அப் சோப்பர் அப்படின்னு கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து சப்ளை வோல்டேஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை வோல்டேஜ். இண்டக்டர் இருக்குது, இண்டக்டருடைய இது வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இது. அடுத்து இது வந்து மாஸ்பெட், மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபார்வர்ட், இது வந்து டயோடு, இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இதுதான் லோடு. சரியா, அப்போ இங்கே இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீடிங் எடுக்க போகிறோம், அவுட்புட் வோல்டேஜ் ரீடிங் எடுக்க போகிறோம். அப்போ இதில் என்ன மாதிரி ஒன்று ஆப்ரேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிட்டிவ் சப்ளை மாஸ்பெட் ஆன் ஆயிருச்சு, சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், உங்களுடைய சப்ளை கரண்ட் வந்து இண்டக்டர் வழியாக இந்த மாஸ்பெட்டை கிராஸ் பண்ணி நெகட்டிவ் வந்துடும். அப்போ அந்த டைமில் என்ன ஆகிக்கிடுதுன்னா, இண்டக்டரில் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிக்கிடுது, அதாவது வோல்டேஜ் அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுது. அடுத்து ஆஃப் ஆகும்போது என்ன ஆயிரும், இது ஓப்பன் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், இதில் உள்ள எனர்ஜி, இதில் உள்ள வோல்டேஜ் சப்ளை வோல்டேஜ் ப்ளஸ் இதில் உள்ள வோல்டேஜ் ரெண்டுமே என்ன பண்ணுது, உனக்கு லோடுக்கு அக்ராஸில் கிடைக்குது. அதனால் என்ன ஆயிடுது, டபுள் அதாவது இந்த வோல்டேஜ் ப்ளஸ் இண்டக்டர் வோல்டேஜ் ரெண்டுமே அவுட்புட்டில் கிடைக்கிறனால இன்புட் வோல்டேஜை விட அதிகப்படியான வோல்டேஜ் அவுட்புட்டில் கிடைக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டெப் அப் சோப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கனெக்ஷன் ஒன்று கொடுக்க போகிறோம். அதாவது இது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட், இந்த மாஸ்பெட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சர்க்யூட் தேவைப்படுது. இது பல்ஸ் வித் மாடுலேஷன், PWM பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ ரெஃபரன்ஸ் சிக்னலையும் கேரியர் சிக்னலையும் கம்பேர் பண்ணி உருவாகக்கூடிய அந்த கேட் சிக்னல் தான் இங்கே கிடைக்குது. அப்போ அந்த கேட் சிக்னல் பல்ஸை பொறுத்து தான் மாஸ்பெட் ஆன் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த கேட் சிக்னலை நான் கனெக்ஷன் கொடுத்துட போகிறேன். இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனுடைய கேட்டையும் ஆன் நான் கனெக்ஷன் இந்த ஒரே ஒரு வயரிங் தான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கனால நம்ம ஒரு வயரிங் மட்டும் போட்டுருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவுட்புட் வோல்டேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பட் நான் இன்புட் வோல்டேஜை முதல்ல எடுத்துடுறேன். இப்போ இன்புட் வோல்டேஜ் உனக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 தான் இருக்குது. ஸோ இன்புட் வோல்டேஜ் 10 வோல்டேஜ். இப்போ அவுட்புட் வோல்டேஜ் நீ பார்க்கும்போது 13 வோல்டேஜ் இருக்குது. சரியா, ஸோ 13.3 அப்படிங்கிற வோல்டேஜ் கிடைக்குது. அப்போ இன்புட் வோல்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேட் பல்ஸை வந்து வேரி பண்ண போகிறேன். இப்போ 14 வோல்டேஜ் அவுட்புட் இருக்குது. அப்போ இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது 9.9 தான் இருக்குது. ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் உனக்கு எவ்வளோ இருக்குது, 14 வோல்டேஜ் இருக்குது. சரியா, இப்போ அடுத்து நான் திரும்ப ஒருக்கா நான் உனக்கு கேட் பல்ஸை வந்து வேரி பண்ண போகிறேன். இப்போ 9.1 வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜாக இருக்குது. இப்போ அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.3. இப்போ இன்புட் வோல்டேஜ் வந்து குறையுது, அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. திரும்பவும் நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் வோல்டேஜை திரும்பவும் இது பண்ண போகிறேன். 8 வோல்டேஜ் கிட்ட கொண்டு 7.9 வோல்டேஜ் வந்துருச்சு. இப்போ அவுட்புட் வோல்டேஜை பாரு, 18.7 வோல்டேஜ். அப்போ என்ன ஆகுது, இன்புட் வோல்டேஜ் குறையுது, பட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது என்ன காரணம் அப்படிங்கும்போது, இங்கே அவுட்புட் வோல்டேஜ் சாரி இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ரெண்டு வோல்டேஜும் சேர்ந்து என்ன பண்ணுது, அவுட்புட்டில் கிடைக்குது. அதனால் உனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு டிசியோ இல்லை எந்த ஒரு டிசியோ நம்ம வேரியபிள் டிசியாக மாற்றி கொடுக்குறது தான் ஸ்டெப் அப் சோப்பர். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இன்புட் வோல்டேஜோட அதிகமான வோல்டேஜ் வேணும் அப்படின்னா இந்த சோப்பரை யூஸ் பண்ணி அவுட்புட் வோல்டேஜை அதிகப்படுத்தி கிடைச்சிக்கலாம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் இன்புட் வோல்டேஜ் ரெண்டும் சேர்ந்து அவுட்புட்டில் கிடைக்கும். சார் தேங்க்யூ.